ஜி இந்த வாரம் வியாபாரம் எப்படிங்க ஜி? பரவாயில்லைங்க. எப்படிங்க இந்த வாரம் எத்தனை ஆடு கொண்டாந்து எவ்வளோ கொடுத்தீங்க? அஞ்சாடு கொண்டாந்து. சரி சரி, இன்னொன்று மணிக்கு இது எவ்வளோ கொண்டாந்து எவ்வளோ கொடுத்தீங்க? கட்டுப்படியாச்சு. ஒரு ரெண்டு மூணு ஆடு கொண்டாந்துருப்பீங்க நடக்குது. கொண்டாந்துக்கிறீங்க. இந்த வாரம் நாலாவது வாரமா? இந்த மாதத்தில் இந்த சந்தைக்கு நாலாவது வாரம். இந்த வாரம் பரவாயில்லைங்கிறீங்க. கொண்டாந்து டக்கு டக்கு வியாபாரம் ஆச்சு. சார் நம்மளுக்கு இந்த ஆடு என்ன ரேட் வருது? வீட்டில் வளர்த்துனதுங்களா? வீட்டில் வளர்த்துனது என்ன விலைன்னு சொல்லுது? கடாய்ங்களா பெறுவீங்களா? கடாய் என்ன விலைன்னு சொல்லுது? ஒம்பது ரூபாய்ங்க. அஞ்சு ரூபா, அஞ்சு ரூபாய்னா கொடுக்கலாம். வீட்டில் வளர்த்துன ஆடாண்ணா? கடா குட்டிங்க, கடா குட்டிங்க. இந்த மாசமும் ஒண்ணு இல்லைங்கிறீங்க. அவுட்டு கடை நம்மளுதானா? பெரிய கடை. பெரிய கடை எங்களுக்கு. சரி சரி சரி. நம்ம இந்த குட்டிகள் என்ன விளையாடுங்க சொல்லுது? எந்த குட்டிங்கண்ணா? இதெல்லாம் ரெண்டு பிற குட்டி எவ்வளோ? பத்து ரூபா சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணா. ஜோடி பத்துங்களா? ஆ, ஏழு ரூபாய்க்கு கேட்குறேன். ரொம்ப கொடுமையா தெரியுதா? இன்னுமே யாரும் இல்லைங்கிறீங்க? இந்த மாதம் இந்த மாதம் முடியணுங்கிறீங்க? இந்த மாதம் முடிஞ்சாத்த ஓரளவுக்கு வருங்கிறீங்க. நான் வாங்கிட்டு போதானா? என்ன வாங்கி வாங்கிச்சு? பதினஞ்சாயிரம். பதினஞ்சாயிரம் ஆடை இல்லை. அதான் ஆடு ரொம்ப கம்மியாக கொண்டு வந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ம், இல்லைங்கிறீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆடு வச்சிருப்பாரு, நீங்கள் 4-5 ஆடு தான் வச்சிருக்காரு. வாரம் 60 கொண்டு வருவோங்க. சரிங்க. இன்னைக்கு 5 கொண்டு வந்து பெருசு. 5 விற்கல. 5 விற்கல. இது ஒன்று ரெண்டாவது கொடுத்தீங்களா? இன்னுமே விற்கல. இன்னும் ஒரு வாரம் இருக்குதுங்களா? ரெண்டு வாரம். ரெண்டு திங்கக்கிழமை, ரெண்டு திங்கக்கிழமை இருக்கு. இன்னும் அப்போ இந்த வாரத்தில் இந்த மாதம் நம்மளுக்கு 5 திங்கக்கிழமைங்களா? அந்த கடைசி ஆடு என்ன சொல்லுது? ஆளுங்களே கிடையாது. அருமையான கடை இருக்கு. அஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க. அஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க. வியாபாரம் இல்லைங்க. என்ன கொடுக்கலாங்க? ஒரு ஐடியா இருக்கிறீங்க? நாங்க ஒரு 6 ரூபாய்ல கொடுத்துடலாம். 6 ரூபாய்னா கொடுக்கலாம். ஆனா 6 ரூபாய்க்கு வர மாட்டேங்குது. அருமையான குட்டி தான். குட்டி நல்ல குட்டிங்க. என்னங்க? 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். கிலோ 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த கடை என்ன நீங்கள் சொல்கிறது? நம்மளுக்கு 15,000. 15,000 சொல்கிறீங்க? 12,000. இது எத்தனை கிலோன்னு வரும்? இது 20 கிலோக்குள்ளே வரும். 20 கிலோக்குள்ளே வரும். 20 கிலோ வரும். அந்த அளவுக்கு பெரிய கடை இருந்தாலும் இந்த மாதம் ஓட்டம் இல்லைங்கிறீங்க. என்ன மாதம் தான் கணக்கா? இல்லை இந்த புரோட்டேஷன் புரோட்டேஷனால வியாபாரம் இல்லைங்கிறீங்க. யாரும் பொங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த கடையில் நல்ல ரேட்டுக்கு போகும். எது இல்லைங்கிட்டு இந்த வாரம் இந்த கடையில் அப்படியே நிற்கிது இல்லையா? தீபாவளி வரைக்கும் இப்படி தான். தீபாவளி வரைக்கும் இதுங்களா? ஆமாம். 8,500 சொல்லுதுங்க. 8,500. கொம்பு அடிபட்டு மாட்டுக்கா? ஆமாம், கொம்பு அடிபட்டதுனால தானுங்க. இல்லாட்டினா இது இது விற்குங்க. 7 ரூபா 7,500 வந்தால் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். 7 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். ஆமாங்க. கொம்பு அடிபட்டதுனால கடாயில் போகிறாங்களேண்ணா? கடாய்ங்க. கடாய் கடை கொம்பு போட்டு விலைக்கு வச்சு போட்டுச்சாண்ணா? 11 கிலோவுக்கு மேலே வரும். 11 கிலோவுக்கு மேலே வரும். என்ன கொடுக்கலான்னு இது வாங்கினது ரேட்டுக்கு இது வந்து நான் கூட கொடுத்துடலாங்க. அதனால இதுங்க இது விற்கிங்க. இந்த கொம்பு நேற்று காட்டுக்குள்ள பேச்சு விட்டு வந்து கொம்பு அடிபட்டு வச்சுங்க. கொம்பு அடிபட்டதுனால ரேட்டு கம்மிங்க. இது ஒரு 1,000 ரூபா குறைஞ்சி விற்குங்க. 1,000 ரூபா குறைஞ்சி வச்சு. ஆமாம். பதினோராயிரத்து 500 ரூபா சொல்லுது.
ரெண்டு சேர்த்து 24.5 சொல்றீங்க. ஆமாங்க. இப்ப என்ன விலை கேக்குறாங்க? இந்த விலைல கொடுக்கலாங்க. கேக்குறாங்க கெடா, இப்ப 11.5 கேக்குறாங்க. சரிங்க. நான் இது வாங்குன விலைக்கே கேக்குறீங்க. நம்ம என்ன விலைல கொடுக்கலாம்ன்ற ஐடியாங்க? ஒரு 12.5 வந்தா கொடுக்கலாம். 12.5 வந்தா கொடுக்கலாம். 12.5 வருமா? வரும் 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 வரும். இந்த சூழ்நிலைக்கு கேட்கறோட வியாபாரத்துக்கு இருக்குங்களா? அது குட்டி அந்த அளவு கேட்டீங்க. குட்டி 15 கிலோ நான் வியாபாரத்துக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறேன். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட்டானா வித்துரு வித்துரு. நல்ல சரக்குலாம் எப்பவுமே நல்ல பண்ணது. கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை கிலோ வரும் நம்மளுக்கு? எதுங்க அந்த கடாய்க்கு? கெடாய் வந்து ஒரு 5 கிலோவுக்கு மேல வருங்க. 5 கிலோவுக்கு மேல வரும். நோம்பு சீசனா நீ உள்ள வரக்குள்ளே கொடுத்துருக்கலாம். நோம்பு சீசனா இருந்தா சந்தைக்குள்ள வராதுக்கு முன்னே அது 13-13.5 வித்து போயிருக்கு. 3.5 நாலு வாரம் கொண்டு வந்தா அதே அந்த பணத்துக்கு விற்கலாம். இன்னொரு 5 நாள் சிரமம். ஆமாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எப்படியோ ஒரு அசலாதான் பார்க்கலாம். நம்மளுக்கு நபர்கள் எப்படி விளையல எப்படின்னு சொல்லுதுங்க? 7.5 சொல்லுது, 7 ரூபா சொல்லுது, 6 ரூபா சொல்லுது, கெடாய் 18-500 சொல்லுது. கெடாய் 18-500. செம்மி குட்டிங்கன்னா? செம்மி இது 6.5 சொல்லுது. 6.5 சொல்லுது. எப்படின்னா இந்த புரட்டாசி இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்களா? எப்படிங்க புரட்டாசி மாதிரி விலையெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக கம்மியாக தான் இருக்குது. வியாபாரம் மாறுறீங்களா அப்படி நிற்கிறீங்களா? இல்லை இல்லை சுமாரே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. ரோக் நார்மலான வியாபாரம். நம்மள இந்த வாரம்லாம் எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? எவ்வளோ இந்த வாரம்லாம் ஆறு கம்மியாக தான் கொண்டு வந்துருக்குறீங்க. போன 2 வாரத்துக்கு இந்த 3 வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. பரவாயில்லை. அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? அடுத்த வாரம் நல்லாவே நல்லா இருக்கு. அடுத்த கொஞ்சம் கடைசிங்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு வியாபாரம் பண்ணலாம். ஓகே. செம்மி கூட்டி ஃபைனலாக என்ன கொடுக்கலாம்? 5 ரூபா கொடுத்துடலாம். 5 ரூபா கொடுத்துடலாம். அந்த நிலமையில தான் இருக்கு இன்னைக்கு. கடைங்களை குறை வேணா? ஓகே. இந்த ஒரு கண்ணம்பு தான் எப்படின்னு விலைங்க ஆடுகள்லாம்? 17 ரெண்டும் சேர்ந்து ஒன்று ரெண்டும் சேர்ந்து ரெண்டுமே பெறவைங்களா கிடையங்களா? ரெண்டுமே பெறவைங்க. ஓகே. ரெண்டும் சேர்ந்து 17 17. எப்படி நம்ம கொடுக்கலாம்னா என்ன விலை கொடுப்பீங்க? இதே விலை தானே ஏதோ ஒரு 15 ஏதோ 15 முன்பின்னு. ஓகே. ஒரு 1000 முன்பின்னு தான் கொடுத்துடலாம். மாணிக்கம் இந்த வாரம் ஆடுகள் எப்படிங்க விலையில பரவாயில்லையா? என்ன விலை சொல்றீங்க? இல்லை இந்த ஒரு மாசம் இப்படி தான் இருக்கு இல்லையா? 50 என்ன விலைங்க சொல்லுது ஆடுகள்லாம்? என்ன விலை சொல்லுது ஆடு? அப்படியே ஆவரேஜ் 7500. ஆவரேஜ் ரேட் 7500. என்ன விலைன்னா கொடுக்கலாங்க? ஒரு 6.5 கொடுத்துடலாம். ஒரு 1.5 கம்மினா கொடுத்துடலாம். ஓகே. எல்லாமே கிடைக்கலாம் ஆளுங்களாண்ணா? எல்லாம் பிறவைங்க. எல்லாம் பிறவை குட்டி. 2 புல் 4 புல். 2 புல் 4 புல் வளர்த்தக்கேற்ற குட்டி. நல்லா பல்லை எடுக்கணுங்கண்ணா? கையாடு. எப்படிங்கண்ணா கையாடு? இதுதான் கருப்பாடுங்க. ரெண்டு கடைங்க இல்லை. என்ன விலைன்னா கொடுக்கலாம்ண்ணா? என்ன விலை சொல்லுதுங்க ஃபைனலாக? 30 ரூபா கொடுக்கலாம். ஜோடி 30 ரூபா கொடுக்கலாங்க. ஓகேங்க. ஆடுகள் எப்படி மேட்ச் ஆடுங்களாண்ணா? எல்லாம் மேட்ச் ஆடுங்களா? ஓகேங்க. அப்புறம் இந்த பெரிய அடிக்க இந்த கும்பாடுக்கு எவ்வளோ பல்லு இருக்கு? கும்பாட்டுக்கு 6 பல்லு. 6 பல்லு. ஆனால் கடை நல்லா ஓட்டமாக இருக்குண்ணா. கோழி கடை கொடுத்தோம்னா அருமையாக இருக்கு. மட்டும் தனியாக கொடுத்தா என்ன விலைங்க கொடுப்பீங்க? தனியாக கொடுத்தா 16-17 ரூபா. 16-17 வருங்க. ஓகே. ஏ நம்ம என்ன சிம்பிள் இருந்தாலும் ஒன்றுமே கொண்டு வரல. எடுக்க 2 ரவுண்டு தான் கொண்டு வந்துருப்பீங்களா? அந்த பக்கம் நிற்கிறீங்களா? இந்த குட்டி நம்மளது தானா? என்ன வரைக்கும் சொல்லுது ஒரு ஆடும் குட்டியும் ரெண்டு குட்டி 20 ரூபா செட்டோ 20 ரூபா குட்டி. ரெண்டு கிடாயமாக பிறகுங்களாண்ணா? கிடாயம் பிறகு. ஓகே. ஒரு ஜோடியாக இருக்குது. என்ன வரைக்கும் கொடுக்கலாங்க? கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம். ஒரு 1000 முன்பு கொடுத்துடலாம். என்ன வரீங்கண்ணா?
கையில் இருக்கிறாருங்க சென்னையாடு சென்னையாடு என்ன சொல்லுதுங்க 14 ஓகேங்க இது என்ன வேணால் கொடுக்கலாங்க எத்தனை மாதம் சென்னைங்க ஒரு வாரத்தில் குட்டி போட்டு ரெண்டு வாரத்தில் குட்டி ஒரு 5 நாள் 20 நாள் குட்டி போட்டு என்ன வேணால் கொடுக்கலாங்கண்ணா மூணு பண்ணால் கொடுக்கலாம் ஓகே ரைட் எல்லாம் ஒரு 1000 மூணு பண்ண அவ்வளோ தான் ஓகே குட்டிகளாண்ணா ரெண்டும் அந்த ஜோடிங்க அந்த குட்டி சேர்ந்து 15 ரூபா என்னோட கொடுக்கலாம் ஒரு 1200 கொடுக்கலாம் பின்ன கொடுக்கலாமா எப்படி 13 வரைக்கும் கொடுக்கலாம் செம்பிளோட இருந்தால் ரொம்ப கம்மியாக தந்துருக்கீங்க செம்பிளி வியாபாரம்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்களா எப்படிங்க இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்றீங்க ஓகே அடுத்த வாரம் கொஞ்சம் இருக்கு இல்லையா போட்டா சரிக்கு எப்படி சார் ஒரு வாரத்துக்கு நிலமே இருக்குமாண்ணா ரெண்டு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கு ஓகே கொண்டு